ஹலோ எவ்ரி ஒன், ஹாவ் எ கிரேட் டே. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்பி அட் மோகன் பழனி. ஐ ஹோப் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரைட், லாஸ்ட் டூ வீடியோஸில் நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட் கீழே வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணோம். ரைட், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷன். எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, அண்ட் அதில் நமக்கு நிறைய சப்டிவிஷன் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. ஓகே, ஸோ அவங்க ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் அந்த 5th சப்டிவிஷனில் அகெயின் ஒரு 5. ஸோ அப்போ இதில் மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு செட்டு அண்ட் அதுக்கு கீழே இருக்க ரிலேஷன் இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கா, சிமெட்ரிக்காக இருக்கா, டிரான்சிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ரிலேஷன் ஆர் இன் தி செட்டு. செட்டு என்னன்னு பாருங்கள், a = 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் 13 and 14. ஸோ இது வரைக்கும் 1 14 வரைக்கும் தான் நம்மளோட செட்டு ஏல இருக்கிறது. ஸோ அதில் நம்ம ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா ஒய் சச் தட் 3x - y = 0, இந்த மாதிரி இருக்க ரிலேஷன். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாக இருக்குமா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க, ரிலேஷன் ஆர் இன் தி செட் என்னன்னா என்னது, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் நம்மளோட ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 4. ஸோ இப்போ இங்கே மொத்த இன்டிஜர்ஸே எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நோ, இங்கே ரிலேஷன் கொடுத்துட்டாங்க பாருங்கள், சிம்பிள் செட்டு. ரைட், ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் இந்த தேர்ட் கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக சிம்பிளாக அந்த ரிலேஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன, ரிலேஷன் ஆர் இன் தி செட்டு என்ன அப்படின்னா, a = 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 1 - 6 வரைக்கும் இருக்க என்ட்ரிஸ் தான் நம்மளோட செட் ஏ டிஃபைன்ட் ஆஸ். ஸோ இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டிவைட்ஸ் ஒய், அதுதான் அப்படி சொல்கிறாங்க, ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். ஸோ அப்போ இங்கே இருக்க 6 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் இதை நம்ம பார்க்கணும். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, ரிலேஷன் ஆர் இன் தி செட் இசட், இசட்னா ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். ஓகே, இசட்னா இண்டிஜர்ஸ் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ அந்த இண்டிஜர்ஸில் இருக்க ரிலேஷன் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இண்டிஜர். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ ரெண்டு நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறது வந்து என்னவா இருக்கணும், இண்டிஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செட் ஆஃப் ஆல் இண்டிஜரில் இட் இஸ் ட்ரூவாக இருக்கும், பட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, எனிவேஸ் செக் பண்ணலாம் அது எல்லாத்தையும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, ஆர் இன் தி செட் ஏ ஆஃப் ஏ என்ன அப்படின்னா, ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் டவுன் அட் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் கிவன் பை. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு டவுனில் இருக்க பாப்புலேஷன் ஹியூமன் பீயிங்ஸை பற்றி எடுக்கிறது தான் நம்மளோட செட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் ஏ இஸ் நத்திங் பட் ஹியூமன் பீயிங் இன் எ டவுன் அட் அ பர்டிகுலர் டைம். அதுக்கு கீழே ஒரு 5 சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன உங்களோட ரிலேஷன் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ், ரெண்டுமே சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க எக்ஸும் ஒய்யும் அப்படிங்கிறது. பி என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் காமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் அ சேம் லோக்காலிட்டி, ரெண்டு பேரும் சேம் லோக்காலிட்டிலே இருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது செகண்டு. தேர்ட் சப்டிவிஷன், ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி தி 7 cm டாலர் தேன் ஒய். அப்போ எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 cm ஹைட்டாக இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே சியோட ரிலேஷன். டி என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய், அது வந்து டி கண்டிஷன். அண்ட் ஃபைனலி இ வந்து என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒய். ஸோ இவ்வளோ குவஸ்டின்ஸ் இருக்குது, இவ்வளோ சப்டிவிஷன்ஸ் இருக்குது நமக்கு, இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ அடுத்து இதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எல்லா சப்டிவிஷனோட சொல்யூஷனையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். டோட்டலாக நமக்கு வந்து இதில் ஒரு 5 சப்டிவிஷன், அண்ட் தென் அதுக்கப்புறம் சொல்யூஷன் கீழே நமக்கு அந்த ஃபிஃப்த்லேயே ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது. ரைட், ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாருங்கள், லெட் ஏஎஸ் ஈக்குவல் டு செட் என்ன, அந்த செட் என்ன, ரிலேஷன் என்னங்கிறது எழுதிருங்க. இன்கேஸ் அது சின்ன செட்டாக இருக்குது அப்படின்னா, ரிலேஷனை இந்த மாதிரி நம்பர்ஸாக எழுதிருங்க. இப்படி எழுதிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் நம்ம ரிலேஷனை இந்த மாதிரி, இந்த ஃபார்முக்கு பேர் என்ன, செட் பில்டர் ஃபார்ம். ரைட், ஸோ இந்த மாதிரி
ஸோ இந்த ஃபார்முக்கு பேர் என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ரோஸ்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்கா. ரோஸ்டர் ஃபார்ம்னா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதணும்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த மாதிரி எழுதுனீங்க செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச்சி தட் அப்படின்னு எழுதுனீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டீங்கன்னா நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ செட்டு சின்ன செட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை இந்த ஃபார்மில் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச்சி தர் 3x-y = 0 இதுதான் கண்டிஷனாக. அப்போ ஒரு ஒரு வேல்யூவாக இங்கே நம்ம போடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 1, இங்கே நான் எக்ஸுக்கு 1 கொடுத்தா என்ன வரும், ஸோ 3×1-y ரைட். ஸோ அப்போ 3×1-y வருமா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3-y = 0. அப்போ அந்த 3 எங்கே கொண்டு வந்தீங்கன்னா -3, ஸோ ஒய் இஸ் நத்திங் பட் 3. அப்போ 1,3 அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1,3. அடுத்து நான் 2 கொடுத்தா என்ன வரும், இங்கே எக்ஸ் பிளேஸில் 2 போட்டிங்கன்னா 3×2 6, அந்த 6 ரைட்டில் கொண்டு போனால் -6, ஸோ ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ 2,6ங்கிறது செகண்ட் பாயிண்ட். தென் 3 கொடுத்தீங்கன்னா என்ன, 3×3=9, அப்போ ரைட்டில் போச்சுன்னா 9. அப்போ 3 கொடுக்குறப்ப இட் இஸ் 9. அண்டு 4 கொடுக்குறப்ப என்ன, 12. ஆர் சிம்பிளாக என்ன பண்ணிடுங்க, இந்த ஒய்யை ரைட்டில் கொண்டு போனால் ஸோ 3x-y = 0, இந்த ஒய்யை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா 3x = y. அப்போ ஒய் என்னது, ஒரு ஒரு எக்ஸாக நம்ம வேல்யூ கொடுக்குறப்ப. இப்போ நான் நெக்ஸ்ட்டு 4 கொடுத்தனா எனக்கு என்ன வருது, 4×3=12. ஸோ 4,12 முடிஞ்சு. அடுத்து நான் 5 கொடுத்தா என்ன வரும், ஸோ 5×3=15 வரும். பட் எனக்கு இங்கே 15 செட்லேயே இல்லை. அப்போ ஒன்லி நமக்கு என்ன, 4 வரைக்கும் தான் வேல்யூ கொடுக்க முடியும். அப்போ ஒன்லி 4 என்ட்ரி தான் நம்மளோட ரிலேஷனில் இருக்குது. இவ்வளோ பெரிய செட்லேருந்து 4 என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷனை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ஓகே, தென் ரிஃப்ளெக்சிவ். எப்படி ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, a, ஷுட் பிலாங்ஸ் டு ஆர் ரைட். இங்கே ஏதாவது எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குன்னா எக்ஸ் ஒயிலே எடுத்துக்கோங்க, இல்லை a, b அப்படி எடுத்தாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, கிளியர்லி ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ், நமக்கு என்ன வரணும், a, அதாவது 1,1 கண்டிப்பாக இதில் இருக்கணும், 2,2, 3,3, அந்த மாதிரி 14,14 வரைக்கும் இருக்கணும். ஏல இருக்க எல்லா என்ட்ரிக்கும் a,a இருக்கணும். அப்போ 1,1 நமக்கு இல்லை, ஒரு என்ட்ரி இல்லைனாலும் இட் இஸ் நாட் ட்ரூ ரைட். இப்போ 1,1, 2,2, 3,3, 14,14 வரைக்கும் இட் இஸ் டஸ்டன் கண்டென்ட் தி ரிலேஷன். இந்த ரிலேஷனில் வந்து இந்த என்ட்ரி எதுவுமே இல்லை. ஸோ தட் இது வந்து என்ன, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. முடிஞ்சு. சிமெட்ரிக்னா என்ன, சிம்மெட்ரிக் கண்டிஷன், a,b நீங்கள் ரிலேஷன்லேருந்து எடுத்தால் b,a ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறதே எடுத்துப்போம், 1,3 எடுக்கிறீங்கன்னு வைங்க, 1,3, 2,6, 3,9 எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2,6 எடுத்திருக்கேன், சின்ஸ் 2,6 பிலாங்ஸ் டு ரிலேஷன், பட் திஸ் 6,2 வந்து ரிலேஷனில் இல்லை. அப்படி தானே, இங்கே 6,2 இருக்கா, இல்லை. அப்போ a,b எடுக்கிறேன், b,a இல்லை. ஸோ தட் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக், அவ்வளோதான். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர். ஒன்று இல்லை அப்படின்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ டிரான்சிட்டிவ்னா என்ன, a,b, b,c நான் ரிலேஷன்லேருந்து எடுத்தேன் அப்படின்னா தென் a,c வந்து என்னோட ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து டிரான்சிட்டிவோட கண்டிஷன் ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1,3 அண்டு a,b ரைட். என்னோட ரிலேஷன் எங்கே இருக்குது, இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ a,b, b வேல்யூ 3. அப்போ இங்கே b ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3,9 நான் எடுக்கிறேன்னா a,b, b,c. அப்போ a,c அதாவது 1,9 ரிலேஷனில் இருக்கணும், பட் இல்லை, அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். ஸோ 1,3 பிலாங்ஸ் டு ஆர் அண்டு 3,9 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர், பட் 1,9 வந்து ஆரில் இல்லை, ரிலேஷனில் இல்லை. தட் ஃபோர் ஆர் இஸ் நாட் என்னது, ட்ரான்சிட்டிவ். அப்போனா இந்த ரிலேஷன் வந்து நமக்கு என்னது, இட் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நெய்தர் சிமெட்ரிக், அதாவது நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் ட்ரான்சிட்டிவ், மூணையே எழுதிட வேண்டியதுதான், அவ்வளோதான் ஆன்சர் ரைட். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன, n, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to infinity, 1லேருந்து போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இங்கே ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத ரோஸ்டருக்கு மாற்றிடலாம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச்சி தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ். அதாவது ஒய் என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஃபைவ், நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸ் வேல்யூ பிளஸ் ஃபைவ் பண்ணுறது தான் ஒய். அண்டு மோர் ஓவர் அந்த எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும்னா லெஸ் தென் 4னு கொடுத்துட்டாங்க. அப்போ லெஸ் தென் 4 நேச்சுரல் நம்பர் என்னென்ன வரும், 1, 2, 3, 3 மட்டும்தான் லெஸ் தென் 4 வேல்யூஸ் ரைட். 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா நேச்சுரல் நம்பரில் 0 இருக்காது, 1 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அப்போ லெஸ் தென் 4ங்கிறப்ப 1, 2, 3 மூணு நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தட் அப்போ 1 போட்டால் எனக்கு என்ன ஆகும், ஸோ 1+5 6, அப்போ 1 அவுட் புட் 6. ஸோ 1,6 ஃபஸ்ட் என்ட்ரி. 2 போட்டால் என்ன வரும், 2+5 7, ஸோ 2 ஆன்சர் 2,7. 3 போட்டிங்கன்னா 3+5 8, ஸோ அப்போ 3,8. இதுதான் நம்மளோட என்னது, ரிலேஷன். அப்போ உங்கள் ரிலேஷனில் 1,6
டூ கமா செவன், த்ரீ கமா எயிட், மூணு என்ட்ரியுமே நமக்கு இருக்குது. ரைட், இந்த மூணு என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா பார்த்தாலே தெரிஞ்சு ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ஏன்னா ஒன்னுன்ற என்ட்ரி கண்டிப்பாக இங்கே இருக்குது. ரைட், பட் ஒன் கமா ஒன்னு இல்லை, டூ கமா டூவும் இல்லை, த்ரீ கமா த்ரீயும் இல்லை, அட்லீஸ்ட் ஒன் கமா ஒன்று இல்லை, ஒரு என்ட்ரி இல்லைனாலும் இட் இஸ் நாட் ட்ரூ. ரைட், ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் என்ன, ஏ கமா ஏ ஷுட் பிலாங்ஸ் டு ஆரா அப்படிங்கிறது க்வெஸ்டின். Clearly, R is not reflexive. Yeah, as 1,1 doesn't contain the, doesn't belongs to the R relation. லே இல்ல, அவ்வளோதான். அடுத்து சிமெட்ரிக் இருக்கா, சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன, ஏ பி நம்ம எடுக்கிறோம் அண்டு பி கமா ஏ இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. அப்போது 1,6 என்ட்ரி நான் இங்கேருந்து எடுக்கிறேன் ரிலேஷனில், அப்போ 6,1 உள்ளே இருந்தால் இட் இஸ் சிமெட்ரி, எல்லா என்ட்ரிக்கும் இருக்கணும். பட் இங்கே 1,6 எடுத்தால் 6,1 doesn't belongs to R. அப்போ R ல இல்லாததுனால R இஸ் நாட் என்னது, சிமெட்ரிக், சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, தென் தேர்டு சப்டிவிஷன் என்ன, டிரான்சிட்டிவா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ டிரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன், ஏ கமா பி ஆர்லேருந்து எடுக்கிறோம், பி கமா சியும் ஆர்லேருந்து எடுத்திங்கன்னா தென் ஏ கமா சி ஆர்ல இருக்கா அப்படிங்கிறது நம்ம க்வெஸ்டின். ஸோ சின்ஸ் தேர் இஸ் நோ பேர் ஆஃப் பேர் இன் திஸ், ஏன்னா இப்போ ஏ கமா பி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,6 எடுக்கிறீங்கன்னு வைங்க, அடுத்த என்ட்ரி எனக்கு 6,something இருக்கணும், அப்போ தான் எனக்கு பி கமா சிங்கிற ஆப்ஷனே வரும். இல்லைனா இப்போ 2,7 எடுக்கிறேன்னா 7,something இருக்கணும், 3,8 எடுக்கிறேன்னா 8,something இருக்கணும், அப்போ அந்த ஆப்ஷனே எனக்கு வரல. ரைட், பி கமா சிங்கிற ஆப்ஷனே என்னால் கொண்டு வர முடியல, அதுதான் இங்கே சொல்கிறோம். சின்ஸ் தேர் இஸ் நோ பேர் இன் சச் தட் ஏ கமா பி அண்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், இந்த பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அந்த கண்டிஷனே என்னால் பேச முடியல, தென் ஏ கமா சி கேனாட் பிலாங்ஸ் டு ஆர். இது இல்லாத பட்சத்தில் ஏகமாசி டெஃபினட்டாக நம்மளால் பேச முடியாது, தட் ஃபார் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ், அவ்வளோதான். அப்போ டிரான்சிட்டிவோ இல்லைனா ஹென்ஸ் ஆர் இஸ் என்னது, நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ், மூணுமே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். நார்னா என்ன அர்த்தம், இல்லை. ஸோ நெய்தர் ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லை, இதுதான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, ஸோ ஒன் செட்டு சின்ன செட்டாக இருக்குது அப்படின்னா, கலெக்ஷன் சின்ன கலெக்ஷனாக இருக்குன்னா ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிருங்க, அதுதான் சிம்பிளஸ்ட் வே. ஓகே, இப்போ தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஏ விச் இஸ் செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, 5, 6 என்ட்ரிஸ் தான் இருக்குது, ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் Y is divisible of X அப்படின்னு சொல்லியிருக்காங்க, divisible by X or divisible of X எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ Y is the divisible by X தான் இருக்கும். ரைட், ஸோ அப்போ இதை என்ன பண்ணிடுங்க, டிவிசிபிள் ஆர் இல்லை ஆஃப் இல்லை பை, ஸோ டிவிசிபிள் பை எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் டிவைட்ஸ் ஒய், அதுதான் அதுக்கு மீனிங் ஆக்சுவலி. ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ்னா எக்ஸ் டிவைட்ஸ் பி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரா அப்படிங்கிறது செக் பண்ணலாம், ஏன்னா இங்கே எக்ஸ் ஒய்னு இருக்கிறதால ஐம் டேக்கிங் டேஸ் எக்ஸ் கமா எக்ஸ், இல்லைனா நம்ம ஏ கமா ஏன்னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட், சின்ஸ் வி நோ தட் டபுள்யூகேடினே என்ன அர்த்தம், வி நோ தட் எவ்ரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப், ஸோ எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பர் அதுவே டிவைட் பண்ணும். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ் டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு ஆறு. ரைட், எந்த நம்பர் எடுத்தாலும் இப்போ 4 ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4 டிவிசிபிள் பண்ணும், அதுதானே. ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ், ஒய் பிளேஸ்லேயே எனக்கு எக்ஸ் தான் இருக்குது, எக்ஸ் பிளேஸ்லேயும் எக்ஸ் தான், அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் அதே டிவிசிபிள் பண்ணுவோம், ஸோ தட் என்னது, ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ரைட், நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சிமெட்ரிக். ஸோ ஏ கமா பின்னு ஒரு நம்பர் ரிலேஷன்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, பி கமா ஏவும் ரிலேஷன்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, தென் நமக்கு ஏ கமா சி இருக்கணும், சாரி ஏ கமா பி எடுத்து பி கமா ஏ இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ 2,4 வந்து ரிலேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 4 இஸ் டிவிசிபிள் பை 2, அதான மீனிங் ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ், அப்போ 4 இஸ் டிவிசிபிள் பை 2. பட் நமக்கு என்ன, 4,2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், 4,2 இருக்குமா உங்களோட ரிலேஷனில், கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா 2 டிவிசிபிள், அதாவது ஒய் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்றது கேள்வி. அப்போ இங்கே 2 டிவிசிபிள் பை 4 வருமானா, கண்டிப்பாக கிடையாது. ரைட், அப்போ 2 நாட் டிவிசிபிள் பை 4, அப்போ இது வந்து நம்மளுக்கு கலெக்ஷன் கிடையாது, ஏன்னா எந்த இடத்துலன்றதும் கேள்வி. இன்கேஸ் இது ரியல் நம்பர் இல்லை ரேஷனல் நம்பரில் பேசுகிறோன்னா மேபி இருக்கலாம், பட் நமக்கு செட்டே வந்து என்னென்னா 1 6 வரைக்கும் தான் என்ட்ரிஸ். ஸோ 2 நாட் டிவிசிபிள் பை 4, அப்போ நமக்கு என்ன தெரியுது, ஆர் இஸ் நாட் சிமெட்ரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன, டிரான்சிட்டிவா அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ டிரான்சிட்டிவோட ரிலேஷன் என்ன, ஏ கமா பி எடுக்கிறேன் பி கமா சி எடுக்கிறேன் அப்படின்னா தென் ஏ கமா சி ஷுட் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். நான் ஜென்ரலாக ஃபார்முலா எழுதுறப்ப ஏபியில் பேசியிருக்கேன், இங்கே வந்து எக்ஸ் ஒய், ஏன்னா நம்ம க்வெஸ்டினில் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கிறதால. ரைட், இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ், கரெக்டா. இஃப் ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், திஸ் இசட் இஸ் டிவிசிபிள் பை, அதாவது செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை டிவிசிபிள் பண்ணும், ஸோ தட் இசட் இஸ் டிவிசிபிள் பை
ஒய். அப்போ இந்த ரெண்டு ரிலேஷன் படி நம்ம என்ன சொல்லிடலாம், இசட் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். எப்படி? ஏன்னா ஒய்ங்கிற ஒரு நம்பர் எக்ஸை டிவிசிபிள் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 16 வைங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் 16, ஒய்ங்கிற நம்பர் 4 வைங்க. அந்த 16 வந்து 4 டிவிசிபிள் பண்ணுமா? எஸ் கண்டிப்பாக பண்ணும். அதே நம்பர் இப்போ இசட்டின் இன்னொரு நம்பர் இருக்குது, அதை ஒய் டிவிசிபிள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஒரு நம்பர் இசட்டுன்னு எடுத்திங்கன்னா 2 வந்து 4 டிவிசிபிள் பண்ணோம். ஆஸ் வெல் ஆஸ் இந்த 2 என்ன பண்ணோம், இங்கே நம்ம முன்னாடி எடுத்த 16 டிவிசிபிள் பண்ணோம். அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ இசட் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ஆல்சோ. அப்போ எக்ஸையும் அதை டிவிசிபிள் பண்ணோம். தட் ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர். தட் ஃபோர் யுவர் ஆர் இஸ் என்னது, டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ ஆர் நமக்கு வந்து டிரான்சிட்டிவ். ஹென்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் அண்டு ரிஃப்ளெக்ஸிவ் அண்டு டிரான்சிட்டிவாக இருக்குது. பட் என்ன, சிமெட்ரிக் மட்டும் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட இந்த செகண்ட் தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தேர்டு சப்டிவிஷன். ஓகே, அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க. ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். ஸோ இசட் பி தி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். ஸோ இது முன்னாடி எல்லாமே நமக்கு செட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக பேசுகிறாங்க. ஓகே, ஆர் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர். ஸோ இங்கே வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் பேசுகிறப்ப அது நெகட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து நெகட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ரைட், தட் இஸ் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஜஸ்ட் இதை நம்ம ஜென்ரலாகவே சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸிவ் என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏகமா ஏ உள்ள இருக்கணும். அதாவது ஏ செட்டில் இருக்க எல்லா என்ட்ரிக்கும் ஏகமா ஏ, ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதே என்ட்ரி அதுக்குள்ளே இருக்கணும். அதாவது எக்ஸ் கமா எக்ஸ் நம்ம ஜென்ரலி, ஏன்னா மேலே எக்ஸ் ஒயில் கொடுத்துருக்கறதால எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு ரிலேஷனில் ஒரு எக்ஸ் கமா ஒய் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அண்ட் இன்டிஜர். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ்னா என்ன அர்த்தம், ஒய் பிளேஸ்லேயும் எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் அண்ட் இன்டிஜர் அப்படின்னு நம்ம பேசணும். எஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன, ஜீரோ. ஸோ ஜீரோ இஸ் என்ன, இஸ் அண்ட் இன்டிஜர். டெஃபினட்டாக இது வந்து இன்டிஜர் தான், அப்போ இது ட்ரூ. அப்போ ஆர்எஸ் என்னது, ரிஃப்ளெக்ஸிவ். அடுத்தது சிமெட்ரிக்னா என்ன சொல்லணும், எக்ஸ் கமா ஏ கமா பி நம்ம உள்ள ஆறில் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பி கமா ஏ ஆறுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் சிமெட்ரிக். ரைட், ஸோ அப்போ இங்கே நான் எக்ஸ் ஒய்னு எடுத்துருக்கிறதால, ஸோ இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ உங்கள் ஆரில் எக்ஸ் கமா ஒய் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அண்ட் இன்டிஜராக இருக்கணும். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அண்ட் இன்டிஜர். அப்போ இதிலேருந்து நான் மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யும். தட் இஸ் இது கூட நான் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஆல்சோ இன்டிஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு இன்டிஜர், இது கூட நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5, திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இன்டிஜர். ஸோ இதுவுமே இன்டிஜர் தான், ஆஸ் வெல் ஆஸ் இதுவுமே இன்டிஜர் தான். அப்போ நெகட்டிவாக நான் மல்டிப்ளை பண்ணாலும் இட் பிகம்ஸ் அன் இன்டிஜர். அப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ், ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜராக மாறிடும். தட் ஃபோர் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்டிஜர்னா ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ரிலேஷனுக்குள்ள இருக்கு. தட் ஃபோர் ஆர் வந்து நமக்கு என்னது, சிமெட்ரிக்காக இருக்கும். தட்ஸ் இட், எக்ஸ் கமா ஒய் எடுத்தோம், ஒய் கமா எக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்னா என்ன, ஏ கமா பி நான் உள்ளேருந்து எடுத்து பி கமா சியும் ரிலேஷன்லேருந்து எடுத்தால் ஏ கமா சி ரிலேஷனில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. ரைட், ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஒய்னு எடுக்கிறதால ஏபிஏ எக்ஸ் ஒய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அண்ட் இன்டிஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், ஒய் மைனஸ் இசட் இஸ் அண்ட் இன்டிஜர். ஸோ நான் இங்கே மேலே பேசுறது ஜஸ்ட் அதோட ஃபார்மட், ஃபார்முலா என்னவோ அதை பேசுகிறேன். கீழே நான் எனக்கு தேவையான குவஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் ஒய்னு மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஒய் மைனஸ் இசட் அண்ட் இன்டிஜர். அப்போ எக்ஸ் மைனஸ் இசட்டை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, லெட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ் மைனஸ் இசட் எடுக்கிறோம். அதை என்ன பண்ணுறேன், இது கூட ஒரு ஒய்யை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறேன். எது, எக்ஸ் மைனஸ் இசட் கூட ஒரு ஒய்யை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை தனியாக பிரிங்க, ஸோ ஒய் மைனஸ் இசட் அண்டு ஒய் மைனஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட்னு வருமா, நமக்கு மேலே என்ன தெரியும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு இன்டிஜர்னு தெரியும், ஒய் மைனஸ் இசட் ஒரு இன்டிஜர் தெரியும். அப்போ ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்ணுறப்ப வர ஆன்சரும் என்ன, டெஃபினட்டாக இன்டிஜர். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் இசட் என்னது, இன்டிஜர். ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் அன் இன்டிஜர், அதுதான் நம்ம சொல்கிறோம். தட் ஃபோர் எக்ஸ் மைனஸ் இசட் இன்டிஜர் வந்ததால் எக்ஸ் மைனஸ் தட் இஸ் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு யுவர் ஆர். தட் ஃபோர் ஆர் இஸ் வந்து நமக்கு என்னது, டிரான்சிட்டிவ். ஸோ ஆர் வந்து டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஸோ
ஹென்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ஆஸ் வெல் ஆஸ் என்னது டிரான்சிட்டிவ் மூணுமே இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே இருந்தால் அது வந்து என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ இந்த ஆர் வந்து நமக்கு என்ன ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அவ்வளோதான் ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் இதில் நமக்கு அஞ்சு பார்ட் இருக்குது ரைட். அகைன் அஞ்சு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் இதில் நம்ம மொத்தத்தையும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க மொத்த சப்டிவிஷனையும் முடிச்சிடறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இருக்குது ரைட். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பாருங்கள், ஏ தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன்ன டவுன் அட் அ பர்டிகுலர் டவுன் டைம். இது வந்து காமன் ரைட். ஒரு டவுனில் பர்டிகுலர் டைமில் இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வந்து உங்களோட செட்டியே வந்து காமன் ஃபார் ஆல் தி சப்டிவிஷன். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ். அப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு பேரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் சேம் ஒர்க் பிளேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, அதுதான் நம்மளோட ரிலேஷன். இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணோம். அப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன் நமக்கு, ரிஃப்ளெக்சிவ்னா எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ஆரில் இருக்கணும். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ் ஆரில் இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஸோ எக்ஸ் கமா ஒய் பிளேஸ்லேயும் எக்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒர்க்ஸ் அட் தி சேம் பிளேஸ். அதே தானே, இப்போ ஒரு பர்சனை எடுக்கிறோம் அவர் கூட அவரே பற்றி பேசுகிறோம்னா என்ன அர்த்தம், ஈ பிலாங்ஸ் டு தி சேம் ஆர் ஆஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ். அதே மனுஷன் தான், வேறு யாரும் இல்லை, அவரே திரும்ப பேசுகிறோம், அவர் அதே பிளேஸில் தான் இருக்க போகிறாரு. ஸோ தட் ஆர் வந்து என்னது நமக்கு ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் க்வெஸ்டின். சிமெட்ரிக்னா என்ன, எக்ஸ் கமா ஒய் நம்ம எடுக்கிறோம்னா ஒய் கமா எக்ஸ் உள்ள இருக்கான்னு செக் பண்ணோம். இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படி எடுத்தோன்னா தென் எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிலேஷன். ரிலேஷனில் ஒரு எக்ஸ் கமா ஒய் எடுக்கிறீங்கன்னா இதுதான் கண்டிஷன். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இவர் பர்சன் ஒன் இவர் பர்சன் டூனா பர்சன் டூ பர்சன் ஒன் எடுத்தாலும் சேம் தானே. இவர் ஒரு ரமேஷ் இவர் ஒரு சுரேஷ்னா ரமேஷ் சுரேஷ் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அதை நம்ம திருப்பி போயிட்டாலும் போட்டாலும் என்ன, சுரேஷ் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒய் அண்ட் எக்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க் அட் தி சேம் பிளேஸ் ரைட். ஸோ அப்போ ஒய்யும் எக்ஸுமே கூட நமக்கு ஒரே பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. தட் ஃபோர் ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷனில் இருக்குது. தட் ஃபோர் யுவர் ஆர் இஸ் வாட் சிமெட்ரிக் ரைட். நெக்ஸ்ட் கண்டிஷன் தேர்ட் ஒன் என்ன, டிரான்சிட்டிவ் பேசணும். டிரான்சிட்டிவ்னா என்ன, ஸோ கண்டிஷன் எழுதியிருக்கேன் ஏ கமா பி பி கமா சி ஆரில் இருந்து எடுத்திங்கன்னா தென் ஏ கமா சி வந்து ஆரில் இருக்கணும். அப்போ நான் ஏபிக்கு பதிலாக மேலே எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் பேசினதால இதையும். அப்போ எக்ஸ் ஒய் வந்து எனக்கு ஆரில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த ஏபி இது நம்ம எழுதி இங்கே எக்ஸ் ஒய்னு மாற்றுறது கன்ஃபியூஸாக இருக்குன்னா இதையுமே கூட எக்ஸ் ஒய் அப்படின்னு மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றிப்பீங்க, எக்ஸ் ஒயில் மாற்றுறீங்கன்னா ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ரைட். ஸோ எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கணும், இது வந்து என்னது ஒய் கமா இசட்டுன்னு எடுத்துக்கணும். தென் யுவர் ஃபைனல் ஆன்சர் என்னவாக வரணும், எக்ஸ் கமா இசட் வந்து உங்களோட ரிலேஷனில் இருக்கணும். இதுதான் வந்து ஜென்ரலாக, அதாவது நான் மேலே எழுதினது ஃபார்முலாவில் எழுதியிருந்தேன், ஜென்ரலாக நான் ப்ரூஃப் பண்ண போகிறதே எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ் அப்படி தானே. அடுத்து ஒய் கமா இசட் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒய் அண்ட் இசட் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ் ரைட். ஸோ அப்போ மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் ஒய்யும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. அந்த ஒய் வேலை செய்கிற இடத்துல தான் இசட்டும் வேலை செய்கிறார். அப்போ மூணு பேரும் என்ன ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு தேவை என்ன, எக்ஸ் அண்ட் இசட் ஒர்க்ஸ் அட் தி சேம் பிளேஸ். அப்போ எக்ஸ் அண்ட் இசட் ஒர்க் அட் தி சேம் பிளேஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் கமா இசட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், உங்களோட ரிலேஷன் ஆரில் இருக்கும் ரைட். தெர்ஃபோர் ஆர் இஸ் என்னது டிரான்சிட்டிவ். அப்போ ஆர் டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஸோ தட் ஆர் இஸ் என்னது, ஹென்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ஆஸ் வெல் அஸ் டிரான்சிட்டிவ். மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹென்ஸ் யுவர் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆல்சோ ரைட். தென் இதில் பி சப்டிவிஷன், ஃபிஃப்த்தில் பி சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, செட் யுவர் ரிலேஷன் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் தி சேம் லோக்காலிட்டி. ஸோ ரெண்டு பேருமே சேம் லோக்காலிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிலேஷன் ரைட். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. கிளியர்லி எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ஒரு மனுஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் அதே இடத்துல தான் லீவ் பண்ண போகிறார் ரைட். அவரை பற்றியே தான் இங்கே பேசுகிறோம். ஒரே ஆள் தான், ஆஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் தி சேம் ஹியூமன் பீயிங், ரெண்டும் சேம் தானே. அப்போ தே ஆர் லிவ்ட் இன் தி சேம் பிளேஸ். அப்போ ஆர் இஸ் வந்து என்னது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும். சிமெட்ரிக், சிமெட்ரிக்னா என்ன, எக்ஸ் கமா ஒய் நீங்கள் ஆரில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒய் கமா எக்ஸும் ஆரில் இருக்கணும். எக்ஸ் கமா ஒய் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் தி சேம் லோக்காலிட்டி. அப்போ எக்ஸ் ஒரு பையன் ஒரு பர்சன் ஆர் ஒரு ஹியூமன் பீயிங், ஒய் இன்னொரு ஹியூமன் பீயிங்னா ரெண்டும் ஒரே இடத்துல லிவ் பண்ணுறாங்கன்னா இடம் மாற்றி போட்டாலும் அதே தானே ஒய் அண்ட் எக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய் அண்ட் எக்ஸ் ஆல்சோ லிவ் இன் தி சேம் லோக்காலிட்டி. அப்போ ஒய் அண்ட் எக்ஸ் சேம் லோக்காலிட்டின்னா என்ன அர்த்தம், ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தட் ஃபார் ஆர் இஸ் சிமெட்ரிக். தென் தேர்ட் ஒன் என்ன, டிரான்சிட்டிவ் கண்டிஷன். ஸோ டிரான்சிட்டிவ்னா என்ன, எக்ஸ் கமா ஒய் ஆரில் இருக்குது அண்ட் ஒய் கமா இசட் ஆரில் இருக்குது. அப்போ எக்ஸ் கமா ஒய் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் தி
சேம் லொக்காலிட்டி ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கிறேன், ஜஸ்ட் இதை ஒன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இஃப் ஒய் கமா இசட் ஆர்ல இருக்குன்னா ஒய் அண்ட் இசட் லிவ் இன் தி சேம் லொக்காலிட்டி, இதை நான் டூன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸும் ஒய்யும் ஒரே பிளேஸில் இருக்காங்க, ஒய்யே இசட்டும் ஒரே பிளேஸ், இந்த ஒய்யே தான் இங்கே இருக்காரு. அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் இருக்காருனா அப்போ மூணு பேரும் என்ன ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம என்ன சொல்லிடலாம், மூணு பேரும் ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க. அப்போ எக்ஸும் இசட்டும் வந்து என்னவாக இருப்பாங்க, சேம் லோக்காலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ தட் எக்ஸ் கமா இசட் இஸ் பிலாங்ஸ் டு யுவர் ரிலேஷன் ஆர், தட் ஃபோர் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போ ஆர் ட்ரான்சிட்டிவாக வந்ததால் ஹென்ஸ் ஆர் இஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸிவ் சிம்மெட்ரிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும். ஹென்ஸ் இந்த ஆரோ வந்து நமக்கு என்ன ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். ஓகே, தென் சி சப் டிவிஷன், ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் கரெக்டாக 7 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிலேஷன். அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் எடுக்கிறீங்க, ரிஃப்ளெக்ஸிவ்னா என்ன, எக்ஸ் கமா எக்ஸ்னே எடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம், டெஃபினெட்லி எக்ஸ் கமா எக்ஸ் டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா ஒரு மனுஷனை எடுக்கிறீங்கன்னா அவருக்கே 7 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக, ரைட், அட் அ டைமில் பேசுகிறப்ப. சின்ஸ் ஹியூமன் பீயிங் எக்ஸு கெனாட் பி டாலர் தேன் ஹிம்செல்ஃப், ரைட். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் எடுக்கிறீங்க எக்ஸ்னா அந்த ஹியூமன் பீயிங் அதுக்கு அவருக்கே வந்து 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்க முடியாது டெஃபினட்டாக. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் டசன் பிலாங்ஸ் டு ஆர், தட் ஃபோர் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ், ரைட். அடுத்தது சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன, சிமெட்ரிக்னா எக்ஸ் கமா ஒய் ஆர்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தென் ஒய் கமா எக்ஸும் ஆரில் இருக்கணும். அப்போ எக்ஸ் கமா ஒய் ஆர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய், எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்காரு. தென் ஒய் இஸ் நாட் டாலர் தென் 7 சென்டிமீட்டர் ஆஃப் எக்ஸ், கரெக்டாக. ஏன்னா எக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்னு எடுத்திங்கன்னா தென் ஒய் என்னவாக இருக்கும், 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டராக இருப்பார், அதான மீனிங். பட் நமக்கு வந்து கண்டிஷன் என்ன வரணும், ஒய் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய் எக்ஸ்னு வரணும், விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒய் கமா எக்ஸ் டசன் பிலாங்ஸ் டு ஆர், தர்ஃபோர் இது வந்து நமக்கு என்ன, நாட் சிமெட்ரிக், சிமெட்ரிக்கும் கிடையாது. அடுத்து ட்ரான்சிட்டிவ், மூணாவது கேஸ் ட்ரான்சிட்டிவாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ட்ரான்சிட்டிவ் என்ன பண்ணோம், எக்ஸ் கமா ஒய் ஆறுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் ஒய் ஒன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஒய் கமா இசட் ஆறுலேருந்து எடுக்கிறேன், தென் ஒய் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தேன் இசட்டு. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்கார், ஒய் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருக்கார். அப்படின்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து எக்ஸ் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் டாலராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்காரா, அந்த ஒய் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் ஹைட்டுனா அப்போ இவர் மொத்தமாக என்ன பண்ணுறாரு, இந்த இசட்டுக்கும் எக்ஸுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா 14 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருப்பார். அதுதான் இங்கே சொல்கிறோம், எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 14 சென்டிமீட்டர் டாலர் தேன் இசட்டாக இருப்பார். ஏன்னா இங்கே ஒரு 7 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கார், ஒய் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் ஹைட்டு. அப்போ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 7+7 14 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டாக இருப்பார் எக்ஸ் வந்து இசட்டை விட. தட் ஃபோர் எக்ஸ் கமா இசட் டசன் பிலாங்ஸ் டு யுவர் ஆர், தட் ஃபோர் ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ மூணுமே இல்லை, ஹென்ஸ் ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்ஸிவ், நெய்தர்னா என்ன எதுவுமே இல்லை, ரிஃப்ளெக்ஸிவும் இல்லை, நார் சிமெட்ரிக், நார் ட்ரான்சிட்டிவ், மூணுமே கிடையாது உங்களோட ஆறு. தென் டி சப் டிவிஷன், ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ்ன்னு ஒருத்தவங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் ஒய்யாக இருக்குது அப்படிங்கிறது, ரைட். சரி, இது ரிஃப்ளெக்ஸிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட், ஏன்னா எக்ஸ் கமா எக்ஸ் டசன் பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா எக்ஸுங்கிறது ஒய்ஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறீங்க, எக்ஸுங்கிறது அவங்களுக்கே அவங்க ஒய்ஃபாக இருக்க முடியுமா, டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட். ஆஸ் எக்ஸ் கேனாட் பி அ ஒய்ஃப் ஆஃப் ஹேர் செல்ஃப், எக்ஸ்ன்ற ஒரு லேடி அவங்களுக்கு அவங்களே ஒய்ஃபாக இருக்க முடியாது டெஃபினெட்லி, ரைட். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் டசன் belongs to R, therefore R is not reflexive. அடுத்தது சிமெட்ரிக்காக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், எக்ஸ் கமா ஒய் உங்களோட ஆரில் இருக்குன்னா ஒய் கமா எக்ஸும் ஆரில் இருக்கணும், அதான் கண்டிஷன், ரைட். இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய், எஸ் அண்டர்ஸ்டூட். அப்போ ஒய் என்னது, இந்த எக்ஸுக்கு ஹஸ்பண்ட், ரைட். கிளியர்லி ஒய் இஸ் நாட் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா ஒய் இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸாக வரும் நமக்கு. அப்போ ஒய் கமா எக்ஸ் ரிலேஷன் உள்ள இருக்குன்னா என்ன வரணும், ஒய் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரணும். பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய்னு எடுத்திங்கன்னா ஒய் வந்து ஹஸ்பண்ட், அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியாது, எக்ஸுக்கு ஒய்ஃபாக இருக்க முடியாது. தட் ஃபோர் ஒய் கமா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யுவர் ரிலேஷன் ஆர், தட் ஃபோர் ஆர் இஸ் நாட் என்னது, சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்காகவும் இருக்காது ஆறு. தென் தேர்ட் கண்டிஷன் என்ன,
ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் என்ன செக் பண்ணோம், எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தென் ஒய் காமா இசட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் அண்டு இசட்டுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய். ஓகே, சிம்லர்லி இஃப் ஒய் காமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட்டாக இருக்கணும். பட் இங்கே ஒய்ங்கிறது என்னது, ஒரு மேல் ஹஸ்பண்ட், ரைட்? அப்போ அவர் கண்டிப்பாக ஒய்ஃபாக இருக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறேன், சின்ஸ் ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட், அதாவது ஒய் காமா இசட் ஆரில் இருக்குன்னா ஒய் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இசட்டாக இருக்கணும். பட் விச் இஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் ஒய் இஸ் தி என்னது, ஹஸ்பண்ட், அவர் ஒரு மேல், அவரு இன்னொருத்தவங்களுக்கு ஒய்ஃபாக இருக்க முடியாது. தர் ஃபோர் எக்ஸ் கமா இசட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யுவர் ஆர், தர் ஃபோர் ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் ஆல்சோ. ஸோ ஃபைனலி யுவர் கன்க்ளூஷன், ஹென்ஸ் ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் ட்ரான்சிட்டிவ், மூணுமே கிடையாது உங்களோட ஆர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களோட டி சப்டிவிஷன். தென் ஃபைனலி இ சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, யுவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய். ஓகே, இதுதான் லாஸ்ட் கண்டிஷன். இது என்ன, ஃபாதர் ஆஃப் ஒய், ரெண்டு பேர் எடுக்கிறீங்க, எக்ஸ் வந்து ஒய்யோட ஃபாதராக இருக்கார் அப்படின்னா, ஓகே ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு செக் பண்ணலாம். டெஃபினெட்லி நாட், ஏன்னா ஒருத்தர் அவருக்கே ஃபாதராக இருக்க முடியாது. கிளியர்லி எக்ஸ் கமா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஆஸ் எக்ஸ் கேனாட் பி அ ஃபாதர் ஆஃப் ஹிம்செல்ஃப், அவருக்கு அவரே ஃபாதராக இருக்க முடியாது. தெர்ஃபோர் எக்ஸ் கமா எக்ஸ் கேனாட் பிலாங்ஸ் டு ஆர், தெர்ஃபோர் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், ரைட்? அப்போ ஆர் ரிஃப்ளெக்சிவ் இல்லை. சிமெட்ரிக்கா அப்படின்னு செக் பண்ணோம், சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், எக்ஸ் கமா ஒய் நீங்கள் ஆரில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒய் கமா எக்ஸும் ஆரில் இருக்கணும். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒய். அப்போ ஒய் கெனாட் பி ஃபாதர் ஆஃப் எக்ஸ், ஏன், ஏன்னா ஒய் என்னவாக இருப்பார், சன்னு, இவருக்கு இவர் ஃபாதர்னா ஒய் வந்து சன்னு. அப்போ ஒய் கெனாட் பி எ ஃபாதர் ஆஃப் எக்ஸ் சின்ஸ் ஒய் இஸ் தி சன் ஆர் டாட்டர், ரைட்? ஏன்னா ஃபாதர்னு தான் பேசுகிறாங்க, அவங்க மேல் ஆர் ஃபீமேலா அப்படிங்கிறது என்ன வேணா இருக்கலாம் அந்த ஒய்ங்கிற ஜெண்டர். ஸோ மேலாக இருக்கார்னா சன்னு, ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா டாட்டர், தட்ஸ் இட். தட் ஃபோர் ஒய் கமா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அப்போ ஆர் வந்து என்ன, நாட் சிமெட்ரிக். அண்டு ஃபைனலி கன்க்ளூஷன், ட்ரான்சிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரான்சிட்டிவ்னா என்ன, எக்ஸ் கமா ஒய் ஒய் கமா இசட் எடுத்திங்கன்னா எக்ஸ் கமா இசட் இருக்கான்னு பார்க்கணும். இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒய். இஃப் ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், ஒய் இஸ் தி ஃபாதர் ஆஃப் இசட். ஓகே, இப்போ எனக்கு கேள்வி என்ன, எக்ஸும் இசட்டும், அதாவது எக்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் இசட்டாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா இவருக்கு இவருக்கு இவர் ஃபாதர், ஒய்க்கு இவர் ஃபாதர்னா அதே ஒய் வந்து இன்னொரு பையனுக்கு ஃபாதர். அப்போ இவர் யாராக இருப்பார், கிராண்ட் சன்னாக இருப்பார். அப்போ இந்த எக்ஸ் வந்து தாத்தாவாக இருப்பார், ரைட்? அதான் ரிலேஷன். திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஆஸ் எக்ஸ் இஸ் தி என்னது, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இசட். தட் ஃபார் எக்ஸ் கமா இசட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், தட் ஃபார் ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஹென்ஸ் ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நார் ட்ரான்சிட்டிவ், மூணுமே கிடையாது உங்களோட ஆர் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிலேஷன். அண்டு இந்த ஃபஸ்ட் குவஸ்டினில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் இவ்வளோ தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக போகுது, ஏன்னா இதில் நம்ம 10 குவஸ்டின்ஸ் ஆக்சுவலி, ரைட்? 10 குவஸ்டினை ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் லென்த்தி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்கேன், மற்ற குவஸ்டின்ஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸில் இருக்க குவஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், ரைட்? தட்ஸ் ஆல், தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.